எஃப்னா தமிழ் டிவியின் இலங்கையின் இன்றைய காலை செய்திகள். 14ஆம் தேதி 6ஆம் மாதம் 2020ஆம் ஆண்டு. இலங்கையில் வைரஸ் தொற்றாளர்களின் எண்ணிக்கை 1884ஆக உயர்வடைந்திருக்கின்றது. கிளிநொச்சியில் 4 சிறிய வர்த்தக நிலையங்கள் உடைக்கப்பட்டு கொள்ளை. எமது வேட்பாளர் இவருக்கும் பணம் படைத்தவர்கள் அல்ல, மக்களிடம் நிதியுதவி கோரும் விக்னேஸ்வரன். நடைபெற இருக்கும் நாடாளுமன்ற தேர்தலில் அடக்குமுறைகள், இன அழிப்புகள், காட்டிக் கொடுப்புகள், ஏமாற்றுகள், குழிபறிப்புகள் ஆகியவற்றுக்கு எதிராக கிளர்ந்திருந்து தமிழ் தேசிய அரசியலை வெற்றி பெறச் செய்யும் தனது அரசியல் போராட்டத்துக்கு முழுமையான ஆதரவு நல்குமாறு தமிழ் மக்கள் தேசிய கூட்டணியின் தலைவர் நீதியரசர் விக்னேஸ்வரன் தமிழ் மக்களிடம் கோரிக்கை வைத்திருக்கின்றார். இலங்கையை ஆட்சி செய்வது சீனா அரசாங்கமா? சீன அரசின் தேவைகளுக்கு அமைய புத்தளத்தில் 300 மெகாவாட் மின்சாரத்தை உற்பத்தி செய்யும் மின் உற்பத்தி நிலையம் ஒன்றை அமைக்க அரசாங்கம் அனுமதி வழங்கியுள்ளது என்று மக்கள் விடுதலை முன்னணியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சுனில் அறிவித்துள்ளார். மத்தள விமான நிலையத்தில் தரையிறங்கிய 2 விமானங்கள், தீவிர முற்பாதுகாப்பு நடவடிக்கை. வைரஸ் பரவலை அடுத்து சுமார் 3 மாதங்களாக மூடப்பட்டிருந்த மத்தள ராஜபக்ச சர்வதேச விமான நிலையத்தில் 2 விமானங்கள் தரையிறங்கியிருக்கின்றன. பீடி புகைத்து கொண்டு நீரிறைக்கும் இயந்திரத்தை இயக்கிய இளைஞன் எரிந்து மரணம். இந்த சம்பவம் யாழ்ப்பாணம் சுன்னாகம் கந்தரோடை பகுதியைச் சேர்ந்த 28 வயது இளைஞன் உயிரிழந்திருக்கின்றார். சுன்னாகம் கந்தரோடையில் விவசாயம் செய்து வரும் குறித்த இளைஞன் தோட்டத்துக்கு நீர் இறைப்பதற்காக நீரிறைக்கும் இயந்திரத்தை தூளில் சுமந்து சென்றுள்ளார். அப்போது இயந்திரத்தில் இருந்த மண்ணெண்ணெய் அவரது உடலில் பட்டிருக்கின்றது. பின்னர் தோட்டத்தில் பீடி புகைத்து கொண்டு பெட்ரோலை பயன்படுத்தி நீர் இறைக்கும் இயந்திரத்தை இயக்கியிருக்கின்றார். அப்போது எதிர்பாராத விதமாக அவரது உடலில் தீப்பரவல் ஏற்பட்டுள்ளது. 6 வயது சிறுமியை கடத்தல், போலீசார் மடக்கு பிடிப்பு, திடுக்கிடும் தகவல். திருகோணமலையில் சம்பவம். திருகோணமலை பஸ் தரிப்பு நிலையத்தில் 6 வயது சிறுமியுடன் அவரது பேத்தியும் உறவினரும் வருகை தந்திருந்த வேளையில் தண்ணீர் போத்தல் வாங்குவதற்காக சிறுமி சென்றிருந்த வேளையில் அந்த சிறுமியின் கையை பிடித்து மர்மமான நபர் ஒருவர் திருகோணமலை கடற்கரை வரையாக பலவந்தமாக அழைத்துச் செல்லப்பட்ட வேளையில் போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு மடக்கி பிடித்த வேளையில் போலீசார் பிடியிலிருந்து தப்பித்த வேளையில் மீண்டும் மடக்கி பிடித்த போலீசார் அவரை மேலதிக விசாரணைக்காக அழைத்துச் செல்லப்பட்டுள்ளார். கடுமையான விதிமுறைகளின் கீழ் ஆகஸ்ட் 1 தொடக்கம் இலங்கை சுற்றுலா பயணிகள் வர முடியும். சிவில் விமான சேவைகள் அமைச்சர் லீசிங் நிறுவனங்களின் முறைப்பாட்டை பொறுப்பேற்க வேண்டாம், ஜனாதிபதி போலீசாருக்கு உத்தரவு. திருக்கோவில் பிரதேசத்தில் கண்டல் தாவர மரங்கள் நடும் நிகழ்வு. கண்டல் தாவர அழிவினால் கலப்பு பிரதேசங்கள் அழிவடைந்து செல்வதுடன் கலப்பில் உருவாகும் மீன், இறால், நண்டு போன்றவற்றின் பெருக்கமும் குறைவடைந்து வருகின்றது. உணர்ந்த அரசாங்கமும் சூழலை பாதுகாக்கும் அமைப்புகளும் கலப்பினை பாதுகாக்கும் பல்வேறு சீர்திட்டங்களை முன்னெடுத்து வருகின்றன. இதற்கமைய அம்பாறை திருக்கோவில் பிரதேசத்தில் அமைந்துள்ள பெரிய கலப்பு கரையோர பிரதேசத்தில் கண்டல் தாவர மரங்கள் நடும் பணிகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் சிறப்பு அகதிகள் முகாமில் உள்ள இலங்கையர்கள் உண்ணாவிரதம். தமிழகம் திருச்சி சிறப்பு அகதிகள் முகாமில் உள்ள இலங்கையர்கள் உள்ளிட்டோர் ஆரம்பித்த உண்ணாவிரத போராட்டம் 2வது நாளாக இன்றும் தொடர்கின்றது. இலங்கையில் ஊரடங்கு சட்டத்தில் மாற்றம். நாடளாவிய ரீதியில் தற்சமயம் அமுலில் உள்ள ஊரடங்கு சட்டம் மேலும் இலகுவாக்கப்பட்டுள்ளதாக ஜனாதிபதியின் ஊடகப் பிரிவு அறிவித்துள்ளது. அதன் அடிப்படையில் நள்ளிரவு 12 மணி முதல் அதிகாலை 4 மணி வரை ஊரடங்கு சட்டம் அமுலில் இருக்கும் என்றும் இன்று வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மங்கள சமர வீரவுக்கு அழைப்பு விடுத்த ரணில் விக்ரமசிங்கா. முன்னாள் அமைச்சர் மங்கள சமர வீரவுக்கு ஐக்கிய தேசிய கட்சி அழைப்பு விடுத்துள்ளது. ஐக்கிய மக்கள் சக்தியின் வேட்பாளர் பட்டியலிருந்து விலகிய நிலையில் அவருக்கு இந்த அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. இந்த அழைப்பை கொழும்பில் இன்று நடந்த ஊடகவியலர் சந்திப்பில் ஐக்கிய தேசிய கட்சியின் தேசிய அமைப்பாளர் நவீன் திசநாயக்கா இந்த அழைப்பினை விடுத்திருக்கின்றார். எங்கள் வேட்பாளர்கள் ஏழைகள், எமக்கு நிதியுதவி அளித்து தமிழ் தேசிய போராட்டத்தை வெற்றியடைய செய்யுங்கள் விக்னேஸ்வரன் வேண்டுகோள். மாலத்தீவில் சிக்கியிருந்த 291 இலங்கையர்கள் நாடு திரும்பினர். ஸ்ரீலங்கன் விமான சேவைக்கு சொந்தமான விசேட விமானம் ஒன்றின் மூலம் காலை 11:35 மணியளவில் இவர்கள் பண்டாரநாயக்கா விமான நிலையத்தை வந்தடைந்ததாக விமான நிலைய செய்திகள் தெரிவிக்கின்றன. வப்பு சபை அறிவிப்பு. ஏற்கனவே நடைமுறையில் உள்ள இலங்கை அரசின் சட்டத்திட்டங்கள் மற்றும் சுகாதார விதிமுறைகளுக்கு ஏற்ப
அனைத்து பள்ளி வாசல்களிலும் 50 பேர்களுக்கு மேற்படாத வகையில் கூட்டுத் தொழுகைகளை நிறைவேற்ற இலங்கை வக்பு சபை அனுமதி அளித்துள்ளது. ரணில் அணியினர் ஒழுங்காக செயற்பட்டிருந்தால் சஜி பிரேமதாச வெற்றி பெற்றிருப்பார். குற்றம் சுமத்துகின்றார் ராதாகிருஷ்ணன். தமிழ் முற்போக்கு கூட்டணி உதயமாகிய பின்னரே மல்லிகத்தில் மறுமலர்ச்சி ஏற்பட ஆரம்பித்தது. அமைச்சு பதவிகளை வகித்த அரசாங்கத்துடன் இருந்தவர்களால் கூட செய்ய முடியாமல் போன பல விடயங்கள் எமது கூட்டணி செய்து முடித்துள்ளது. கொழும்பில் இடம்பெற்ற கோர விபத்தில் ஆபத்தான நிலையில் இருவர் வைத்தியசாலையில் அனுமதி. கொழும்பு பம்பலப்பட்டு தும்மல்ல சந்தையில் இடம்பெற்ற வாகன விபத்தில் இருவர் படுகாயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த விபத்து இன்றிரவு இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். கூடிய ஆயுதத்தினால் தாக்கப்பட்ட நபர் ஒருவர் படுகொலை. வெளிமடை போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட நுகதால பகுதியில் கூடிய ஆயுதத்தினால் தாக்கப்பட்ட நபரொருவர் படுகொலை செய்யப்பட்டுள்ளார். இரட்டை மாடி வீட்டுக்குள் வைத்து 60 வயதுடைய குறித்த நபர் கொலை செய்யப்பட்டுள்ளார் என்று பிரதேசவாசிகள் தெரிவித்துள்ளனர். ஓய்வற்ற ஆசிரியரான இவர் ஒரு பிள்ளையின் தந்தையார் ஆவார். குடும்ப உறுப்பினர்கள் வெளியில் சென்றிருந்த சமயம் பார்த்து அவர் கொலை செய்யப்பட்டுள்ளார். மேலதிக விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றது. பூஜித சரியாக செயற்பட்டிருந்தால் உஜித்த ஞாயிறு தாக்குதலை தடுத்திருக்கலாம். டிஐஜி நந்தன முனசிங்க ஜனாதிபதி ஆணைக்குழுவில் சாட்சியம். முன்னாள் போலீஸ் மா அதிபர் சரியான நடவடிக்கை எடுத்திருந்தால் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தடுத்திருக்கலாம் என்று சிரேஷ்ட போலீஸ் மா அதிபரின் நந்தன முனசிங்க உயிர்த்த ஞாயிறு விசாரணை ஆணைக்குழு முன்னிலையில் சாட்சியம் வழங்கியிருக்கின்றார். திருவிழாக்களில் பங்கேற்க பொதுமக்களுக்கு அனுமதி கிடையாது. ஜனாதிபதியின் கடும் உத்தரவு. முக்கிய வழிபாட்டு தலங்களில் இடம்பெறும் திருவிழாக்களில் பங்கேற்க பொதுமக்களுக்கு அனுமதி வழங்கப்பட மாட்டாது என்று ஜனாதிபதியின் ஊடகப் பிரிவு அறிவித்துள்ளது. இதற்கிணங்க யாழ்ப்பாணம் நல்லூர் திருகோணமலை மற்றும் கிழக்கிலிருந்து கதிர்காம திருத்தலத்துக்கு பாத யாத்திரைகள் முன்னெடுக்க அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணத்தில் மாணவியுடன் சேட்டை தட்டி கேட்ட சகோதரனுக்கு மாணவிக்கும் வாழ்வட்டு. சாவகச்சேரி பகுதியில் மாணவி ஒருவருக்கும் அவரது சகோதரனும் ரவுடிகள் வாழ்வட்ட தாக்குதல் நடத்தியுள்ளனர். யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற வெடிப்பு சம்பவம் இராணுவ அதிகாரியொருவர் படுகாயம். யாழ்ப்பாணம் நெல்லியடி போலீஸ் பிரிவு வல்லவெளி பகுதியில் இடம்பெற்ற வெடிப்பு சம்பவத்தில் இராணுவ அதிகாரியொருவர் படுகாயமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வைரஸ் காலத்தில் பலவந்தமாக வாகனங்களை கைப்பற்றிய லீசிங் நிறுவனங்களுக்கு எதிராக நடவடிக்கை. வைரஸ் தொற்று பரவல் காரணமாக வாகன கடன்களை செலுத்த அரசாங்கம் நிவாரணம் வழங்கியிருந்தது. எனினும் பொருட்படுத்தாது வாகனங்களை கைப்பற்றிய லீசிங் மற்றும் ஏனைய நிதி நிறுவனங்களுக்கு எதிராக வாகனங்களை கொள்ளையிட்டமை அல்லது கொள்ளைச் சம்பவம் ஆகியவற்றின் கீழ் நடவடிக்கை எடுக்குமாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது. பல்கலைக்கழகம் அறிவிப்பு. அனைத்து பல்கலைக்கழகங்களினதும் 4 வருட மாணவர்களின் பரீட்சைகள் 22 ஆரம்பமாகும். பல்கலைக்கழக மானிய ஆணைக்குழு அறிவிப்பு. நன்றி. மீண்டும் இன்னுமொரு இலங்கை பற்றிய காலை செய்தியில் உங்களை சந்திப்போம்.